இப்போ ஒரு தடவை வந்து அமெரிக்காவில் நம்மளோட பெட் அனிமல்ஸுக்கான இது வந்து நடந்துச்சான், காம்படிஷன் நடந்துச்சான். என்னன்னு பார்த்தோம்னா, பெட் அனிமல்ஸுக்கு யூஸ்வலாக வந்து பெரிய பெரிய ஸ்டேட்ஸ் இந்த வல்லரசு நாடுகளில் வந்து இந்த மாதிரி பெட் அனிமல்ஸுக்கு வந்து வைக்கிறது வழக்கம் தான். நம்ம பொதுவாக இந்தியாவில் அதை வந்து கடைபிடிக்கிறது இல்லை. இந்த ஃபாரின்ல வந்து நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்கவுங்க பூனை இந்த மாதிரி நாய் அவங்கவுங்களுக்கு தேவையான அனிமல்ஸ் பிடிச்ச அனிமல்ஸ் எல்லாம் வளர்த்துறாங்க. சில சமயம் மங்கி வந்து கங்கார் இந்த மாதிரி எல்லாம் வளர்த்துறாங்க. அவங்க வந்து காம்படிஷன் வைக்கும்போது எடுத்துட்டு வராங்க. அப்ப இந்த மாதிரி பூனைக்கு வந்து இந்த மாதிரி வச்சிருந்தாங்க, பெட் அனிமல் வந்து பூனையாரெல்லாம் வளர்த்துறாங்களோ அவங்களை எல்லாம் கூட்டிட்டு வர சொல்லி. சோ எந்த பூனை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படிங்கிற காம்படிஷன் வந்துச்சான். சோ இந்த பூனை வந்து வச்சுட்டு மத்த பூனைகளை வந்து ஒரு அட்டாக் பண்ண வச்சு அதுல இருந்து எந்த பூனை வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் இருந்துச்சு ஸ்ட்ராங்கஸ்ட்னு கேட்டு அதுக்கு ஒரு அவார்ட் கொடுக்குற மாதிரியான ஒரு ப்ரோக்ராம் நடந்திருக்கு. சோ இதை பத்தி பசங்க சொல்றாங்க, இப்ப எல்லாரும் வந்து கொண்டு வந்திருக்காங்களா. அப்ப உடனே என்ன பண்றாங்களா, எல்லா பூனைகளும் நின்றுட்டு இருக்கும்போது யாரையும் என்னன்னு டிசைட் பண்ண முடியாத சொல்லுங்க. அப்போ சோமாலியால இருந்து ஒரு பூனைவர் தான். ஸோ நமக்கு தெரியும் சோமாலியால இருந்து பூனைவர், சோமாலியா அப்படிங்கிற கண்ட்ரி பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா வந்து ரொம்ப பஞ்சத்தில் இருக்கிற மாதிரியான இடம் இல்லைங்களா சோமாலியால. அந்த சோமாலியால இருந்து ஒரு புலிவர் தான், சாரி பூனைவர் தான். அந்த பூனை வந்து என்ன பண்ணுதான், வந்து ரொம்ப வந்து நிக்குதான். இப்படி எல்லாரும் பார்த்து என்னடாது, நம்ம பெரிய பெரிய நாடுகள்லாம் வந்திருக்கோம், நம்மளாம் அவ்வளவு சாப்பிட்டு நல்லா ஸ்ட்ரென்த்தா இருக்கும், நமக்கு முன்னாடி ஒரு பூனை வருது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த சோமாலியிலிருந்து வந்த பூனை வந்து என்ன பண்ணுதான், வந்து ஓவர் அடி விட்டு தான் அங்க இருக்கிற பூனை எல்லாம் விழுந்துருச்சான். உடனே மத்தவங்க எல்லாம் கேட்கும்போது, அப்படியா சோமாலியாலிருந்து வந்த பூனைக்கு என்ன இவ்வளவு ஸ்ட்ரென்த் அப்படின்னு கேட்கும்போது அந்த பூனை சொல்லுதான், டே நல்லா பாருங்கடா, நான் பூனை கிடையாது புலி, சோமாலியால புலியா இருந்தேன், ஆனா சாப்பாடு கிடைக்காதனால புலி என்ன ஆயிடுச்சு, பூனை ஆயிடுச்சான், பூனை ஆயிடுச்சு, புலி வந்து இப்ப பூனையானிடுச்சு, பூனையானதுனால வந்து உங்களை எல்லாம் அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதை வந்து பசங்க சொல்றானுங்க பாருங்களேன் அப்படிங்கிற இந்த மாதிரியான கண்டிஷன் வந்து இப்ப வந்துச்சு. சோ பூனைங்கிறதும் புலிங்கிறது வந்து வெளி விஷயங்கள்ல கிடையாது. இந்த காலங்கள் மாறும் பொழுது வந்து பூனை சம்டைம்ஸ் புலி ஆகலாம், புலி சம்டைம்ஸ் பூனை ஆகலாம் கூட. அதனால வந்து எப்போ ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து இந்த பசங்க தான் அப்படின்னு நம்ம சாதாரண அடை போட்டு கூடாதான் அப்படிங்கிறது வந்து இதுல இருந்து ஒரு விஷயத்த வந்து அவனுங்க நமக்கு சொல்றானுங்க பாருங்களேன். இந்த மாதிரி பசங்களோட ஒவ்வொரு நாள் வந்து ஒவ்வொரு விஷயங்கள் வந்து நமக்கு ரொம்ப காமெடியா போயிட்டு இருக்குது. சோ இந்த நேரத்துல வந்து நம்ம இன்னொரு விஷயங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டோம்னா, எது எப்படி இருந்தாலும் நமக்கு இந்த காலகட்டத்துல எது முக்கியம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய தொழில், அதாவது வந்து விவசாயம் அப்படிங்கிற தொழில், நம்மளுடைய அடிப்படை தேவைகள் ஆகட்டும், நம்மளுடைய அடிப்படை தேவைன்னா நமக்கு தெரியும் உணவு உடை இருப்பிடம் அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பா நல்லா தெரியும். அது வந்து ஓரளவுக்கு தன்னிறைவு அடைஞ்ச நாடாக நம்ம இந்தியா இருந்துட்டு இருந்தா கூட, இந்த கொரோனா காலகட்டம் அப்படிங்கிறது வந்து நமக்கு எல்லாமே ரொம்ப சிவியரான காலகட்டமா தான் போயிட்டு இருக்குது இல்லைங்களா. பழையத்துல வந்து பல இடங்கள்ல நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், பல வீட்டுகளில் வந்து நமக்கு ரொம்ப பொருளாதார ரீதியாக வந்து நிறைய இழப்புகளை நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். ஸோ நமக்கு இந்த மாதிரியான சூழ்நிலையில நமக்கு தேவை அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு கண்டிப்பாக மனதைரியம் மன அமைதி, அதனாலதான் இந்த ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ப்ரோக்ராம் கூட அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ஒரு நம்மளுடைய மைண்ட் எப்படி இருக்கணும்னா, கொஞ்சமாச்சும் ஃப்ரீயாக இருக்கணும், நமக்கு மன அமைதி வேணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் கண்டிப்பாக இது எல்லாருமே இப்போ சேர்ந்து நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ மன அமைதிக்கு நமக்கு என்ன தேவைன்னா, மன தைரியம் இருக்கணும், நம்ம எது வந்தாலும் டேக் இட் ஈஸி அப்படின்னு எடுத்துக்கிட்டு போற மாதிரியான நம்ம மென்டாலிட்டியும் நம்ம கண்டிப்பாக வளர்த்திக்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா, நம்மளுடைய மனசை வந்து எப்பொழுதுமே எந்த பேர்டனுமே நம்மளுக்கு தேவையில்லாத விஷயங்களை தேவை கொண்டுட்டு வந்து நம்ம மனசுக்குள்ள வைக்காம, அதாவது நம்மளுடைய மனசை வந்து குப்பை தொட்டிகளாக மாற்றாம தேவையான விஷயங்களை மட்டுமே நம்ம மனசுக்குள்ள வச்சுட்டு, எத்தனை எத்தனையோ வீடுகளில் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய இழப்புகளை சந்திச்சுட்டு இருக்கிற சூழ்நிலையில கடவுள் நம்மளை இந்த அளவுக்கு வந்து நல்லபடியாக வச்சிருக்காரு அப்படிங்கிறது வந்து நம்ம கண்டிப்பாக நினைச்சோம்னு சொல்லி சொன்னோம்னாலே நமக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் கண்டிப்பாக நமக்கு வராது இல்லைங்களா. இப்போ ஒரு முறை வந்து இப்படி இதுக்கு நம்ம உதாரணமா சின்னதா ஒரு கதை சொல்லணும் பாத்தீங்களேன். ஒரு தொழிலாளி ஒருத்தர் இருந்தாரா, அந்த தொழிலாளி என்ன பண்ணுனாரா, ஒரு புத்தர் வந்து, புத்தர்னா அவருக்கு ரொம்ப பிடிக்குமா, அந்த காலத்துல இருந்து புத்த மதம் எல்லாம் பரவி இருந்தது இல்லையா நிறைய நாட்டுகள்ல, அப்புறம் அப்படிங்கறதுனால புத்தரை வந்து அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமா அந்த தொழிலாளிக்கு. அப்போ ஒரு தடவை அவரை வந்து சந்திக்கணும்னு ரொம்ப நாள் நினைச்சுட்டே இருந்தாராம், எப்படியாவது அவர் போய் பார்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு முறை என்ன பண்ணினாரோ அந்த தொழிலாளி என்ன பண்ண, ஆனா வந்து ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, அவரோட ஃபேமிலியில வந்து அவருக்கு சாப்பாடு எதுவுமே கிடைக்கல, அவர் ரொம்ப கஷ்டத்துல இருந்தாராம். அப்போ ஒரு தடவை வந்து வேலை எதுவுமே கிடைக்காம ரொம்ப சிரமத்துல இருந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் அந்த வழியா நடந்து போயிட்டு இருந்திருக்காரு. அப்ப வந்து ஒரு குளம் ஒண்ணு இருக்கு, அந்த குளத்துல வந்து ரொம்ப அழகா வந்து தாமரைப்பூ பூத்திருக்கான். அந்த தாமரைப்பூ பூத்திருந்தது பார்க்கும் பொழுது அவர் என்ன நினைக்கிறாரா, ரொம்ப அருமையா இருக்கு இந்த தாமரைப்பூ, இது எவ்வளவு மலர்ச்சியா இருக்கு பாருங்க,
ஆனா சாதாரணமா இருக்கிற பூ விட ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு இந்த பூவு. இது எவ்வளவு நல்லா இருக்கு, இது வந்து எப்படி ஒரு சிறப்பானதாக தான் இருக்க முடியும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதை பறிக்கிறதுக்காக வேண்டி போய் அப்படியே இறங்கி பறிச்சுட்டு வர்றானா. பறிச்சுட்டு வரும்போது இனி ஒரு தொழிலாளி அந்த வழியே நடந்து வர்றாரு. நடந்து வரும்போது அவர் சொல்றாரா, ஆஹா இந்த தாமரைப்பூ ரொம்ப அழகா இருக்குது, இதோட விலை 100 பொன் எனக்கு கொடுக்குறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆஹா 100 பொற்காசு கிடைக்குது, இப்ப வந்து நம்ம ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம், சரி 100 பொற்காசு கிடைக்கும் போது இதை கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு விலை பேசிட்டு இருக்காங்க. அப்போ அதே நேரத்துல அந்த வழியா வந்து அந்த நாட்டுடைய மன்னர் வர்றாங்க. மன்னர் வரும்பொழுது என்ன கேக்குறாரா, ஆஹா இந்த தாமரை வந்து ரெண்டு பேரும் கையில வச்சிட்டு இருக்கீங்களா, அது ரொம்ப அழகா இருக்குது, இந்த தாமரையோட விலை என்ன அப்படின்னு கேட்கும்போது, இவன் 100 பொற்காசுன்னு சொல்ல வர்றதுக்கு முன்னாடி அவர் என்னங்கிறாரா, 1000 பொற்காசு தரேன், இந்த தாமரை பூவை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. உடனே இவனுக்கு ரொம்ப கியூரியாசிட்டியா இருக்கு, அப்படி 1000 பொற்காசு தரேன்னு சொல்லி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இவர் கேட்கிறாரு, அப்படியா சரி இது எதுக்காக வாங்குறீங்க ராஜா, நான் தெரிஞ்சுக்கலாமான்னு முதல்ல இந்த தொழிலாளி கேட்கிறாரு. அவர் சொல்றா, பக்கத்து இதுல வந்து நாட்டுக்கு வந்து உத்தரவு வந்திருக்காரு, அவருக்கு சமர்ப்பணம் பண்றதுக்காக வேண்டி இதை கொண்டு போய் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி, அப்படியா எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு அப்படின்னா, புத்தர சந்திக்கணும்னு நானும் ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்திருக்கேன், அதனால தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, இந்த 1000 பொற்காசுல நீங்களே வச்சுங்க, இந்த இதையும் வந்து நானே கொண்டு போய் அவருக்கு நேரடியாக சமர்ப்பணம் பண்றேன் அப்படின்னு சொல்லி போட்டு உடனே அந்த தாமரைப்பூவை எடுத்துட்டு போய் அவரே புத்தருக்கு சமர்ப்பணம் பண்றாங்க. சமர்ப்பணம் பண்ணி அவரை வணங்கி கேட்கும் பொழுது உடனே புத்தர் கேட்கிறாரா, உனக்கு என்ன வேணுமோ கேளு அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோசிச்சுட்டு இருக்கும்போது அவர் சொல்றாரா, நீ இதை கொண்டுட்டு வந்து கொடுத்தி இல்லையா அந்த மலர், இது ஒருவேளை வந்து அந்த தொழிலாளி உன்னை அடுத்த உங்ககிட்ட பேசினாங்க இல்லையா, அவன் கொண்டு வந்து கொடுத்திருந்தான்னு வச்சுக்கோங்க, அதோடைய பொற்கா அந்த பூவோட மதிப்பு வந்து 100 பொற்காசுல இருந்திருக்கும், ஒருவேளை அந்த ராஜா கொண்டு வந்து எனக்கு சமர்ப்பணம் பண்ணியிருந்தா இதோடைய விலை 1000 பொற்காசுல இருந்திருக்கும், ஆனா இதை நீயே கொண்டுட்டு வந்து இவ்வளவு கஷ்டத்திலயும் வந்து நமக்கு ஒண்ணும் கிடைக்கலன்னா பரவாயில்லன்னு அன்பாக கொண்டு வந்து எனக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டதுனால இந்த அன்பிற்கு வந்து விலைவி வந்து சொல்லவே முடியாது, ஏன்னா அன்பு அப்படிங்கிறது உலகத்திலே விலையில்லாத பொருள், ஆகமத்துல நீ வந்து அன்பா எனக்கு சமர்ப்பணம் பண்ணுறதுனால உனக்கு வேண்டியதெல்லாம் நான் கொடுக்குறேன், என்னுடைய அருளாலும் உனக்கு வேணுங்கிறதெல்லாம் கிடைக்கும்னு சொல்லி சொன்னாங்க. ஆகியமே நண்பர்களே, இந்த உலகத்திலே அன்புதான் இந்த நேரத்திலேயே நமக்கு தேவையான விஷயம், அதை வந்து கண்டிப்பாக எல்லோரும் மேலேயும் வந்து நம்ம அன்பு செலுத்த வேண்டும் அப்படிங்கறது வந்து இதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த கதை மூலமா.